குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி பேசுகிறேன். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அப்புறம் இன்னைக்கு ஒரு கஞ்சனோட கதையை தான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு ஊரில் கதிரேசன்னு ஒரு மளிகை வியாபாரி இருந்தார். அவர் நல்ல வியாபாரம் நடந்துகிட்ருந்தது, நல்லா செழிப்பாக இருந்தார். ஆனால் ஒரு ரூபா கூட வீணாக செலவழிக்க மாட்டார், வீணானா தேவைக்கு கூட செலவழிக்க மாட்டார். அப்போ ஏற்பட்ட கடைஞ்செடுத்த கஞ்சன், அவருக்கு தூரத்து சொந்தக்காரன் ஒரு பையன், அவருக்கு அந்த பையன் வந்து அவர்கிட்ட வேலைக்கு வந்து சேர்ந்தான். ஓ, நல்லா அடிமை சிக்கிடுச்சின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான், எனக்கு மூணு வேளை சாப்பாடு போட்டால் மட்டும் போதும், எனக்கு சம்பளம்லாம் வேணானதும். சம்பளம் இல்லாத வேலைக்காரன் வந்தால் இந்த கஞ்சன் விடுவாரா? சரி, சம்பளம் இல்லாத வேலைக்காரன் நமக்கு கிடைச்சிட்டான் அப்படின்னு சந்தோஷமாக அவனை வேலைக்கு எடுத்துக்கிறாரு. வேலைக்கு எடுத்துட்டு அவனுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முந்தி மொதல் வண்டியை, அவர் வீட்டில் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருப்பாரு, அந்த ஸ்கூட்டரை கூட தள்ளிக்கிட்டே தான் போவார். புதுசாக வச்சுருப்பாரு. ஏன் தள்ளிக்கிட்டே போகிறீங்கன்னு அந்த வேலைக்காரன் கேட்குறான். இல்லை, பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடும், வண்டி ஓடுனா சக்கரம் தேஞ்சு போயிடும், அதனால் வண்டியை தள்ளிக்கிட்டே போயிட்டு தள்ளிக்கிட்டே வந்துடுவோம், அதுக்கு வண்டி வாங்காமே இருந்துடலாம். இல்லை, என்னை வந்து பையன் இது ஒன்றும் இல்லாதவனு யாரும் நினச்சிடக்கூடாது, அதனால் வண்டி வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். இந்த முதலாளி சரியான கஞ்ச பிசினாரியாட்டிருக்குன்னு இந்த பையன் உடனே தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு அவன் கேட்டது என்ன, மூணு வேளை சாப்பாடு ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு மொதல் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட ஏதாவது கொடுப்பாருன்னு பார்த்தா வீட்டில் நிறைய சாப்பிட இருக்குது. வடை, பாயாசம், அது இதுன்னு என்னென்னவோ செஞ்சுருக்காங்க அன்றைக்கி அவங்க வீட்டில். எதுவுமே இவன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வெளியே கிளம்பலாம், வெளியே கிளம்பலாம். 10 வரைக்கும் அவனும் பார்க்குறான், வெளியே கிளம்பிட்டு வராங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க. சரி, 10 மணிக்கு மேலே அவனுக்கு பசி ஜாஸ்தியாயிடு. நீங்கள் வந்தால் வாங்க, வராட்டி போங்க முதலாளி, நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலை மலைன்னு முதலாளியம்மா எனக்கு இலை போடுங்கன்னு சொல்லி முதலாளி அம்மாவை இலை போட சொல்கிறான். அந்த அம்மாவும் அவர் வீட்டுக்காரி இல்லையா, அந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா, பாவு பசியில் இருக்கானாட்டிருக்கு, இந்த ஆள் தான் வேண்டே கஞ்ச பிசினாரி சாப்பிட விட மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இலைய போட்டு வீட்டில் இருக்க எல்லா பதார்த்தையும் எடுத்து வைக்கிது அந்த அம்மா. குழம்பு, ரசம், பொரியல், அவியல், லட்டு, ஜிலேபி, வடை, பாயாசம், என்னென்னவோ இருக்குது. அப்பளம் அத்தனையும் சாப்பிட்றான், ஊறுகாயும் அள்ளி வச்சு சாப்பிட்றான். எல்லாத்தையும் சாப்பிட்றத பார்த்ததும் இந்த ஆள் சாப்பிட்றதுக்கே யோசனை பண்ணுற ஆள் யார், அந்த கதிரேசுங்கிற கஞ்சன். அந்த ஆள் முன்னாடி இவன் இப்படி சாப்பிட்டா அந்த ஆள் எவ்வளோ உத்தரிச்சலாக இருக்கும். சாப்பிட 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 அந்த ஆளுக்கு எல்லாம் எரியுது. இவன் சாப்பிட்டே நம்மளை முடிச்சிருவான் போல அப்படின்ட்டு, ஏன்னா நீ இது வரைக்கும் சாப்பாடே பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை கதிரேசன் கேட்குறாரு. அதுக்கு முதலாளி, நான் சாப்பிட்றதில்ல, சாப்பிட ஆரம்பித்தா வீட்டே காலி பண்ணுறதா அப்படின்னு முதலாளி கேட்குறாரு. அது கேட்டதுக்கப்புறம், நான் சாப்பிடாமல் யார் முதலாளி சாப்பிட்றது, நான் தான் சாப்பிட்றதுக்கு தானே இங்கே வந்து இருக்கேன், வேறு என்ன சம்பளமாக கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் சரி அப்படின்ட்டு, அப்புறம் சாப்பிட்றத பார்த்ததுக்கப்புறமா அவருக்கே புத்திக்கு உரைக்குது. ஓ, இவன் சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வேலைக்கே வர்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாளையிலேருந்து அவர் சொல்லிடுறாரு, நான் வந்து உனக்கு சாப்பாடு போடலப்பா, என்னாலலாம் உனக்கு சாப்பாடு போட முடியாது, உனக்கு சம்பளமே கொடுத்துட்றேன் அப்படின்னா, சரி முதலாளி வழிக்கு வந்துட்டார், இனிமேல் சம்பளம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அதுலேருந்து அந்த வேலைக்காரனும் கடையோடு இருந்துக்கிட்டு சம்பளமும் வாங்கிக்கிட்டு நல்லபடியாக அவன் முன்னேறான். முதலாளியும் ஓரளவு கஞ்சத்தனம் இல்லாமல் நல்லபடியாக நல்லவராக இருக்கார். கஞ்சத்தனம் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு சாப்பிட்றது கூட கஞ்சத்தனம் இருந்தால் எல்லா மனுஷங்களாலையும் அந்த கஞ்சத்தனத்தை சகிச்சிட்டு போக முடியாதுங்கிறது தான் இந்த கதையை சொல்கிற உண்மை. ஸோ குட்டீஸ், நாளைக்கு இதை விட பெஸ்ட்டான கதையோடு வரேன். குட்டீஸ் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கதை வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது சொல்கிறது ரெடியாக இருக்கேன். பாய் குட்டீஸ், பாய்.